Good morning students, today we are going to learn about unit 13 structural organization of animals part 5. So in the part 5 la nama complex organism ana rabbit pathina detail a paakaporum. So first taxonomic position and external morphology pathi paakalam. Taxonomic position, so rabbit oda position enna? Phylum chordata, subphylum vertebrata, முதுகெலும்பு உள்ள ஆர்கனிசம். நெக்ஸ்ட் கிளாஸ் மெமேலியா, பாலூட்டிகள். நெக்ஸ்ட் ஆர்டர் லாகோமார்ஃபா. நெக்ஸ்ட் ஜீனஸ் பேரினப்பெயர் ஆரிக்டோலாகஸ். நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் சிற்றினப்பெயர் ஹியூனிகுலஸ். நெக்ஸ்ட் ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட், இந்த ரேபிட் எந்த இடத்துல வாழும், இதோடைய உணவு பழக்கம் என்ன? Rabbits are gentle and timid animals. So, இது ஒரு gentle animal. They show leaping movement and live in burrows. So, இது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தவி தவி போகும் and live in burrows. பொந்துகளில் வாழும். Next, they are distributed throughout the world. இது வேர்ல்டில் எல்லா இடங்கள்லையும் பரவி காணப்படுது. They are herbivorous animals feeding on grass and vegetables like turnips, carrots and lettuce. So, இது வந்து herbivorous னு சொல்கிறோம். Herbivorous means தாவர உண்ணி plants மட்டும்தான் சாப்பிடும், like turnips, carrots and lettuce. Rabbits are gregarious animals. Gregarious means moving in groups. So, இது வந்து சிங்கிளாக மூவ் பண்ணாமல் குரூப் குரூப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி. எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி மீன்ஸ் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் இது என்னென்னலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஷேப், சைஸ் அண்ட் கலரேஷன். இட் ஹேஸ் அண்ட் எலாங்கேட்டட் அண்ட் சிலிண்டர்கல் பாடி. இதோடைய பாடி வந்து நீளமாக சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் ஆஃப் தி சேம் சைஸ். ஸோ மேல் ரேபிட், ஃபீமேல் ரேபிட் ரெண்டுமே சேம் சைஸில் இருக்கும். தே க்ரோ அபவுட் 45 சென்டிமீட்டர் இன் லென்த் அண்ட் வெயிட் அபவுட் 2.25 kg as adult. So, இது ஒரு 45 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வளரும் and இதோடைய weight வந்து adult means முதிர்ச்சி அடைஞ்ச ரேபிட்டோடைய வெயிட்டு அப் டு 2.25 kg, அதாவது 2.5 கிலோ வரைக்கும் இருக்கும். த கலர் வேரிஸ் ஃப்ரம் ஒயிட் டு பிளாக். ஸோ கலர் வந்து ஒயிட் டு பிளாக் வேரி ஆகும். சம்டைம்ஸ் வெறும் பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரேபிட்ஸ் காணப்படுது. பாடி இஸ் கவர்ட் வித் ஃபர் விச் சர்வ்ஸ் டு கீப் இட் வார்ம். ஸோ இது பாடியை சுற்றி கவர் பண்ணி ஹேர் இருக்குது. இந்த ஹேர் என்ன பண்ணுது? ஹேரை தான் நம்ம ஃபர் சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இதோடைய பாடியை வந்து எப்போவுமே சூடாக வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, பாடி டிவிஷன். இதோடைய பாடி எப்படி டிவிஷனாக அமைஞ்சிருக்கு? த பாடி ஆஃப் த ராபிட் இஸ் டிவிசிபிள் இன் டு ஹெட்டு, நெக், ட்ரங்க் அண்ட் டெய்ல். ஸோ ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க் அப்படின்னா என்னது? உடல் பகுதி அண்ட் டெய்ல், இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டை பார்க்கலாம். ஹெட் இஸ் ஓவாய்டு. ஸோ ஓவாய்ட் ஓவாய்ட் ஷேப்பில் இருக்குது. ஃப்ளாட்டன்டு கொண்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது அண்ட் பியர்ஸ் ய ட்ரங்கேட் ஸ்னவுட். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஸ்னவுட் மீன்ஸ் அந்த நோஸ் வந்து கொஞ்சம் நீண்டு காணப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரங்கேட் ஸ்னவுட் அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்டெயின்ஸ் மவுத். ஸோ இதுக்கு மவுத் இருக்குது. எக்ஸ்டர்னல் நேஸ், எக்ஸ்டர்னல் நேஸ், ஐஸ், இயர்ஸ் அண்ட் விப்ரிஷே. ஸோ விப்ரிஷேனா என்னது? மீசை மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஹேர் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் தான் விப்ரிஷே அப்படின்னு சொல்கிறோம். த மவுத் இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லிட் லைக் பவுண்டட் பை அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப். ஸோ மவுத்தை சுற்றி எப்படி இருக்குன்னா, அப்பர் லிப்பும் லோயர் லிப்பும் இருக்குது. ஜஸ்ட் அபவ் தி மவுத் ஆர் 2 oblique openings கால் நாஸ்ட்ரல்ஸ். அந்த மவுத்துக்கு மேலே ஒரு 2 opening இருக்குது, அதுக்கு பேர் தான் நாஸ்ட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் ஈச் சைட் ஆஃப் தி அப்பர் லிப் டாக்டைல் ஹேர்ஸ் ஆர் விப்ரிஷே ஆர் விஷ்கர்ஸ் ப்ராஜெக்ட் அவுட்வேர்ட்ஸ். ஸோ அப்பர் லிப்போடைய 2 sides இருந்தும் ஹேர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், விப்ரிஷே அல்லது விஷ்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏ பேர் ஆஃப் லார்ஜ் மூவபிள் எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்ன இஸ் சிச்சுவேட்டட் அட் தி டாப் ஆஃப் தி ஹெட். ஸோ ஹெட்டோடைய டாப்பில் எக்ஸ்டர்னல் இயர் ஆர் பின்ன அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து புறக்காது அப்படின்னு சொல்கிறோம். இது காணப்படுது. நெக்ஸ்ட் நெக். த நெக் கனெக்ட்ஸ் தி ஹெட் வித் தி ட்ரங்க். ஸோ நெக்கு என்ன பண்ணுது? நெக்கோடைய ஃபங்க்ஷன் என்னது? ஹெட்டையும் ட்ரங்க்கையும் உடலையும் இணைக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு டேர்ன் தி ஹெட். நெக்ஸ்ட் ஹெட்டை வந்து திருப்பி பார்க்குறதுக்கு இந்த நெக் வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்
ட்ரங்க். ட்ரங்க் மீன்ஸ் உடல் பகுதி. த ட்ரங்க் இஸ் டிவிசபிள் இன்டு அண்ட் ஆன்டீரியர் தோராக்ஸ் அண்ட் எ போஸ்டீரியர் அப்டாமன். ஸோ ட்ரங்க் வந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? முன்னாடி உள்ள பகுதிக்கு பேர் தோராக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பின்பகுதிக்கு பேர் போஸ்டீரியர் பார்ட்டுக்கு பேர் அப்டாமன் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஃபீமேல்ஸ் 4 or 5 டீட்ஸ் ஆர் நிப்பிள்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் தி வென்ட்ரல் சர்ஃபேஸ் பிட்வீன் தி தோராக்ஸ் அண்ட் அப்டாமன். ஸோ ஃபீமேல்ஸில் வந்து நாலில் இருந்து 5 நிப்பிள்ஸ் வந்து வென்ட்ரல் சைடு, வென்ட்ரல் சர்ஃபேஸ்னால் என்னது, வயிற்றுப்புற பகுதியில் தோராக்ஸ் ரீஜனுக்கும் அப்டாமன் ரீஜனுக்கும் இடையில் காணப்படுது. த ட்ரங்க் பியர்ஸ் 2 பேர்ஸ் ஆஃப் பென்டாடாக்டைல் லிம்ஸ். ஸோ அந்த ட்ரங்கில் ரெண்டு ஜோடி பென்டாடாக்டைல் லிம்ஸ்னால் என்னது, 5 இணைப்பை கொண்ட முன்னங்கால் பின்னங்கால் காணப்படுது. த 4 லிம்ஸ் ஆர் ஷார்ட்டர் தென் தி ஹைண்ட் லிம்ஸ். ஸோ முன்னங்கால் வந்து பின்னங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஆல் தி டிஜிட்ஸ் பியர் கிளாஸ். டிஜிட்ஸ்னால் என்னது, விரல் பகுதி. ஸோ எல்லா டிஜிட்ஸ்லையுமே என்ன இருக்குது, கிளாஸ், கூர்மையான நகம் காணப்படுது. த ஏனஸ் இஸ் ப்ரெசன்ட் அட் தி போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் தி அப்டாமன் அட் தி பேஸ் ஆஃப் எ டைல். ஸோ ஏனஸ் வந்து எங்கே இருக்குது, போஸ்டீரியர் எண்டில், அப்டாமன் ரீஜனில், டெய்லோடைய பேஸ் அடிப்புறத்தில் அமைஞ்சிருக்கு. ஏனஸ் மீன்ஸ் எக்ஸ்க்ரிட்ரி போர். நெக்ஸ்ட், இன் ஃபீமேல்ஸ் ஆன் தி வென்ட்ரல் சைடு எ ஸ்லிட் லைக் வல்வா இஸ் ப்ரெசன்ட். ஸோ ஃபீமேலில் வந்து வென்ட்ரல் சைடு வயிற்றுப்புறத்தில் வந்து, அதாவது அடிப்புறத்தில் வல்வா, ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அமைஞ்சிருக்கு. இன் மேல்ஸ் பெனிஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் தி வென்ட்ரல் சைட் ஆஃப் ஏனஸ். ஸோ ஏனஸுடைய வென்ட்ரல் சைடில் அடிப்புறத்தில் மேல் ராபிட்டில் வந்து பெனிஸ் ஆர் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் காணப்படுது. நெக்ஸ்ட், த மேல்ஸ் ஹேஸ் எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ் என்க்ளோஸ்ட் பேஸ் க்ரோட்டல் சாக். ஸோ மேலில் வந்து ஒரு ஜோடி டெஸ்டிஸ் காணப்படுது, அதை கவர் பண்ணி ஸ்க்ரோட்டல் சாக் இருக்குது. நெக்ஸ்ட், டெய்ல். த டெய்ல் இஸ் அ ஷார்ட், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இட் இஸ் யூஸ்ட் டு கிவ் சிக்னல்ஸ் டு அதர் ரேபிட்ஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் டேஞ்சர். ஸோ டேஞ்சர் கண்டிஷனில் அடுத்த ரேபிட்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த டெய்லை யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட், இன்டெக்மெண்ட். இன்டெக்மெண்ட் மீன்ஸ் ஸ்கின். த இன்டெக்மெண்ட் ஃபார்ம்ஸ் தி அவுட்டர் கவரிங் ஆஃப் தி பாடி. ஸோ இன்டெக்மெண்ட் வந்து பாடியோட அவுட்டர் கவரிங்காக இருக்குது. இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரொடெக்ஷன். த ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆர். ஸோ இந்த ஸ்கின்லேருந்து என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுது, ஹேர்ஸ், கிளாஸ், நெயில்ஸ் அண்ட் கிளான்ஸ் லைக் ஸ்வெட் கிளான்ஸ், செபாஷியஸ் கிளான்ஸ் அண்ட் மெமரி கிளான்ஸ். மெமரி கிளான்ஸ் ஆர் மாடிஃபைட் கிளான்ஸ் ஆஃப் தி ஸ்கின். மெமரி கிளாண்டுங்கிற என்னது, ஸ்கின்னுடைய மாடிஃபைட் கிளாண்டு. த செக்ரீட் மில்க் அண்ட் ஹெல்ப் இன் நரிஷிங் யங் ஒன்ஸ். ஸோ இது இந்த மெமரி கிளாண்ட் வந்து மில்க் செக்ரீட் ஆகுது, அது யங் ஒன்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், த ஸ்வெட் கிளான்ஸ் அண்ட் செபாஷியஸ் கிளான்ஸ் எம்பட்டட் இன் தி ஸ்கின் ரெகுலேட் தி பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த ஸ்கின்னுக்குள்ளார அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செபாஷியஸ் கிளாண்டும் ஸ்வெட் கிளாண்டும் என்ன பண்ணுது, பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட், திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ராபிட். ஃபர்ஸ்ட், இயர் ஆர் எக்ஸ்டர்னல் இயர், ஐ, மவுத், அப்பராம், ஃபோராம், டிஜிட்ஸ், பியரிங் கிளாஸ், நெக் விச் கனெக்ட்ஸ் ஹெட் அண்ட் ட்ரங்க், ட்ரங்க் உடல் பகுதி, தை ரீஜன் அண்ட் டெய்ல், ஃபுட். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் சீலோம், பாடி கேவிட்டி, உடற்குழி. ஸோ ரேபிட் இஸ் அ சீலோமேட் அனிமல். த பாடி இஸ் டிவிசபிள் இன் டூ, பாடி வந்து எப்படி டிவிசபிளாக இருக்குது, தொராசிக் கேவிட்டி அண்ட் அப்டாமினல் கேவிட்டி. ஸோ தொராசிக் கேவிட்டி மேலே உள்ளது, அப்டாமினல் கேவிட்டி அதுக்கு அடியில் உள்ளது. இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு, செப்பரேட்டட் பை டிரான்ஸ்வர்ஸ் பார்ட்டிஷன் கால் டயாஃப்ரம். ஸோ தொராசிக் கேவிட்டியையும் அப்டாமினல் கேவிட்டியும் பிரிக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேர் என்னது, டயாஃப்ரம் ஆர் உதர விதானம் அப்படின்னு சொல்கிறோம். டயாஃப்ரம் இஸ் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மேமல்ஸ். ஸோ மேமல்ஸில் காணப்படுது. ப்ரீத்திங் மூமெண்ட் ஆர் ப்ராட் அபவுட் பை தி மூமெண்ட்
மூவ்மெண்ட் ஆஃப் டயஃப்ரம். ஸோ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், சுவாசிக்கிறோம் அப்படின்னா இந்த டயஃப்ரம் உதரவிதானம் மூவ் பண்ணுறதுனால தான் அந்த ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்குது. லங்ஸ் அண்ட் ஹார்ட் லை இன் தி தொராசிக் கேவிட்டி. ஸோ அந்த மேல் பகுதி தொராசிக் கேவிட்டியில் தான் லங்ஸும் ஹார்ட்டும் இருக்குது. வேரஸ் அப்டாமினல் கேவிட்டி என்க்ளோசஸ் டைஜஸ்டிவ் அண்ட் யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம். இந்த அப்டாமினல் கேவிட்டி தொராசிக் கேவிட்டிக்கு அடுத்து உள்ள அப்டாமினல் கேவிட்டியில் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் அண்ட் யூரினோ ஜெனிட்டல் மீன்ஸ் யூரினோ மீன்ஸ் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் அண்ட் ஜெனிட்டல் மீன்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது ரெண்டும் அப்டாமினல் கேவிட்டியில் அமைஞ்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. வி வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.